திருச்சி அருகே பஞ்சாப் நேஷனல் வங்கியில் யார் யாருடைய லாக்கர்களில் இருந்து எவ்வளவு பணம் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரம் தெரிய வந்துள்ளது. திருச்சி சமயபுரம் அருகே உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நுழைந்த கொள்ளையர்கள் 510 சவர நகைகளையும் 21 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. கொள்ளையர்கள் தப்பியோடும் போது விட்டு சென்ற 40 சவர நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். வங்கி லாக்கர்களை உடைக்க அவர்கள் பயன்படுத்திய சிலிண்டர் மற்றும் வெல்டிங் எந்திரம் போன்றவை திருடப்பட்டது என தெரிய வந்திருக்கிறது. வங்கியில் 2 இடங்களில் துளையிட்டு நுழைந்துள்ளதால் கொள்ளையர்களிடம் வங்கியின் வரைபடம் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனால் வங்கி ஊழியர்கள் துணையுடன் கொள்ளை நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. வங்கி கொள்ளையை கண்டறிய 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கூடுதலாக 3 காவல் ஆய்வாளர்கள் தனிப்படையில் இணைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சூர்யா ஜமால் என்பவரின் லாக்கரை உடைத்து 130 சவர நகைகளும் 1 கிலோ வெள்ளி பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. உமா மகேஸ்வரி என்பவர் பயன்படுத்தி வந்த லாக்கரில் இருந்து 100 சவர நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளி பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. ஜி கே இண்டஸ்ட்ரீஸ் பார்க் உரிமையாளர் தனது லாக்கரில் ஆவணங்கள் மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. சுரேஷ்குமார் என்பவர் சிங்கப்பூரில் உள்ளதால் அவரது லாக்கரில் இருந்த பொருட்களை கணக்கிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது.